ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் 103வது கணக்கு பார்க்க போகிறோம். அதே 3.16 முதல் கேள்வியில் 2வது கணக்கு பார்க்குறோம். போன சம் நம்ம இப்போ நேற்று பார்த்தீங்க இல்லையா, அதே கணக்கு தான், அதே மாடலில் தான் போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x+4 ஈக்குவல் டு 0. இதுக்கு முதல்ல அட்டவணையை போடுவோம். அப்போ நம்ம எக்ஸுக்கு என்னுடைய அறிவுரை என்னென்னா, -5 எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய படமாக உங்களுக்கு வரும். கரெக்ஷன் பண்ணுறப்பையும் அவங்க பெருசாக இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 0, 1, 2, 3, 4, 5. இது நம்ம ஒய்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒய் என்ன வரும், -5 போட்டுன்னா என்ன வரப்போகுது? எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணுறப்ப அழகாக நான் இப்போ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு சைடில் எழுதுங்க. பேப்பர்லேயே இப்படி ஒரு கோடு போட்டுட்டு உங்கள் தீர்வுகள்லாம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸுக்கு -5 கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு -5 கொடுத்தா என்ன வரும், -5/2 - 4 - -5+4. இருபடி இருக்க எது ஒரு ஒரு இரட்டைப்படை எண், ஈவன் நம்பர். அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 5/2 - 5, 5 = 25. -5 ப்ளஸ் ஆகிடும். 5 × 4 = 20 + 4. 25 × 20 = 45 × 4 = 49. ஸோ இங்கே 49 வரும். அடுத்து எக்ஸ் வந்து -4 கொடுப்போம். -4/2 - -4 - -4 + 4. இரட்டைப்படை எண்ணு -+ ஆகிடும். 4/2 = 4, 4, 16. இங்கே -+ ஆகிடும். 4, 4, 16. இங்கே ஒரு 4 இருக்குது. இப்போ 32 ஒரு 4, 36 ஆகிடுச்சு. இதோடைய மதிப்பு 36. அடுத்து -3 போடுங்க. -3/2 - -3/-3+4. இரட்டைப்படை எண் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 3/2 - 3/3 = 9. -+ ஆகிடும். 3/3 = 9, 9 + 4. 9, 9, 18 ஒரு 4, 22. -2 போடுங்க. -2/2 - -4/2 + 4. இரட்டைப்படை எண் -+ ஆகிடும். 2^2 = 2, 2, 4. -+ ஆகிடும். 4, 2, 8 ஒரு 4. 4, 4, 8, 8 = 16. ஸோ இது 16. -1 போடுங்க. -1^2 - -4 - 1+4. இரட்டைப்படையன் -+ ஆக போது 1/2 வந்து 1/1 - 1. -4, 4 + 4. இதோடைய மதிப்பு 9 கூட்டினா. அடுத்து 0 போட்ட என்ன வரும், 0^2 - -4/0 + 4. இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ப்ளஸ் 4 மட்டும் இருக்கும். அப்போ இங்கே 4 வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் 1 கொடுக்கணும். 1/2 - -4/1 + 4. 1/2 - 1/1 - 1. -4 + 4. இது ரெண்டும் அடிபட்டுரும், 1 மட்டும் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு 2 கொடுங்க. 2/2 - -4/2 + 4. 2/2 = 2, 2, 4. -8 + 4. 8 இது 4 கூட்டினா 8 வந்துடும். 8 8 கழிச்சினா 0 வந்துடும். 0. அடுத்தது 3 கொடுங்க. 3/2 - -4/3 + 4. 3/2 = 3/3 - 9, 4, 3, 12 + 4. 9, 4 = 13, 13 + 12 போச்சுன்னா 1. அடுத்தது 4 போடுங்க. 4/2 - -4/4 + 4. 4/2 = 16 - 16 + 4. 16 - 16 அடிபட்டுச்சுன்னா 4 மட்டும் மீதி இருக்கும். கடைசியாக 5 ஸ்கொயருக்கு போடலாம். 5க்கு இங்கே எனக்கு சரி முயற்சி பண்ணுறேன். இங்கே அதுக்கு 5/2 - -4/5 + 4. 5/2 வந்து 25 - 20 + 4. 25 - 4 = 29. 29 + 20 போச்சுன்னா 9 வரும். இதுதான் நமக்கு தேவையான அட்டவணை. இதுக்கு இந்த டேபிளை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம படம் போட ஆரம்பிக்கலாம். கவனமாக அழகாக ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த கோடுகள்லாம் போடுங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம போட்டாச்சு. இங்கே 3 வருவாள் காணாமல் போச்சு. ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம படம் போடுவோம். எக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. -5 - +5 வரைக்கும் தான். ஸோ கிராஃபை வந்து இந்த வரைபடத்தை கரெக்டாக பாதியாக விட்டுங்க. பாதி இதில் வந்து படத்தை போட ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நான் இந்த எக்ஸுக்கு நான் ஒய்யில் எனக்கு மைனஸ் நம்பரே இல்லைல்ல, அதனால் ஒய் எனக்கு மைனஸ் நான் வச்சுக்க போகிறது கிடையாது. எக்ஸு நான் இந்த இடத்துல நான் ஆரம்பிச்சுக்க போகிறேன். படத்தை பாதியாக வெட்டி நீங்கள் ஒய்க்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் புள்ளிகளை வந்து முதல்ல எழுத ஆரம்பிக்கலாம். புள்ளிகள் எழுதுறதுக்கு முன்னாடி அச்சுக்களுடைய பேர்கள் எழுதிடணும். இது உங்களுடைய அம்புக்குறி போட்டு எக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த அம்புக்குறி போட்டு எக்ஸ் டேஷ் வச்சுக்கோங்க. இல்லை எக்ஸ் மைனஸ்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா. இது நம்மளுடைய ஒய்யு.
இது நம்மளுடைய y dash. ஓகேவா? இப்போ நம்ம எழுதலாம், x வந்து மைனஸ் 5 இருந்து பிளஸ் 5 வரைக்கும் போகுது. ஸோ இது 0, இந்த பக்கம் x பிளஸில் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த பக்கம் மைனஸில் இருக்கும். ஸோ மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 5, மைனஸ் 6, மைனஸ் 7, மைனஸ் 8. ஒய்யை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து சின்ன நம்பர் 0, பெரிய நம்பர் 49 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே அதிகபட்சமாக இந்த இடத்துல மேலே 25 கோடுகள் தான் இருக்கும், அதனால் எனக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணுறேன், 5, 10 எடுத்துக்க போகிறேன். ஸோ இவன் 5, இவன் 10, இவன் 15, இவன் 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 100, 105, 110, 115, 120, 125. நமக்கு தேவை 49 வரைக்கும் தான் போதும். பட் இருந்தாலும் வரைபடங்கள் எழுதுறப்ப முழுமையாக எழுதிக்கோங்க. இப்போ மைனஸ் 5 49 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 5 இங்கே இருக்குது. அப்படியே மேலே 49 தேடி போங்க, அப்படியே மேலே கை வச்சுட்டே போங்க. 49ன்றது தோராயமாக இந்த இடத்துல வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ண மறந்துட்டோம், இதுக்கு வந்து அலகுகள் எழுதணும். எக்ஸ் அச்சு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியணும் இல்லையா, நீ 5, 5 எடுத்திருக்கியா, 1, 1 எடுத்திருக்கியான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ எக்ஸ் அச்சு அதில் வந்து இந்த ஒரு ஒரு கோடுகள், இந்த திக்காக இருக்கிற இந்த பச்சை கோடு இருக்கு இல்லையா, அது 1, 1 உள்ள தொலைவு வந்து 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்பது ஒரு அலகு. ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் என்பது, இது 1, 1, 5, 5 எடுத்திருக்கேன் இல்லையா, அப்போ 5 அலகுகள் எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். ஸ்கூலில் உங்களுக்கு எந்த பக்கம் எழுத சொல்லியிருக்காங்களோ அங்கே எழுதிக்கோங்க. நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதினால ரெண்டு பக்கமும் எழுதியிருக்கேன். உங்கள் உங்களுக்கு ஸ்கூலில் இதை எங்கே எழுதணும், இந்த பக்கம் தான் பெரும்பாலும் இந்த பக்கம் தான் எழுத சொல்லுவாங்க, அங்கே எழுதிக்கோங்க. இப்போ மைனஸ் 5, 49 பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 இங்கே இருக்குது, அப்படியே மேலே போங்க. 49 இந்த பக்கம் இங்கே, 45-50 நடுவில் உங்களுக்கு 5 நம்பர் தான் இருக்கும், ஆனால் 10 கோடுகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், 2 கோடுகளுக்கு ஒரு நம்பர் வச்சுக்கணும். அப்போ என்ன, நமக்கு 49. ஸோ 49ன்றப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட கடைசி 50லேருந்து 2 கோடுகள் கீழே இருக்கும். அப்போ எங்கே இருக்கும்னா மைனஸ் 5 இங்கே இருக்குது, 49 இங்கே இருக்குது. ஸோ இந்த புள்ளி இருக்கும், இது உங்களுடைய மைனஸ் 5, 49. அடுத்தது மைனஸ் 4, 36. மைனஸ் 4 இப்போ 36 எங்கே வரும், மைனஸ் 4லேருந்து அப்படியே மேலே பார்த்துட்டே போங்க. 35 இங்கே இருக்குது, 36னா 2 கோடுகள் மேலே தள்ளி போகணும். அப்போ இந்த இடத்துல இந்த புள்ளி வரும், இது என்ன புள்ளி, மைனஸ் 4, 36. அடுத்து மைனஸ் 3, 22. மைனஸ் 3 அப்படியே மேல் நோக்கி போங்க, 22க்கு போங்க. 20 இருக்குது, 21க்கு 2 கோடு விட்டுருங்க, 22க்கு இன்னும் 2 கோடு. அப்போ இந்த புள்ளியில் வரும், அது உங்களுக்கு மைனஸ் 3, 22. மைனஸ் 3, 22. அடுத்தது மைனஸ் 2, 16. மைனஸ் 2 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது, 15 இங்கே இருக்குது. அப்போ 16 வேணா 2 கோடு தள்ளி புள்ளி வச்சுக்கோ, இந்த இடத்துல வச்சுக்கோ. அப்போ இது என்ன வரும், மைனஸ் 2, 16 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் 1, 9. மைனஸ் 1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது, 9 இந்த இடத்துல வரும். இந்த புள்ளி என்ன புள்ளி, மைனஸ் 1, 9. அப்புறம் என்ன இருக்குது, 0, 4. 0 இங்கே இருக்குது, 4னா 2 கோடு ஒரு நம்பர் கொடுக்கோ. அப்போ 4னா 8 கோடு தள்ளி புள்ளி வை, இந்த புள்ளி வரும், இது என்னது, 0, 4. அப்புறம் 1, 1 இங்கே இருக்குது, 2 கோடு தள்ளி புள்ளி வச்சுன்னா 1, 1 வரும். அப்புறம் என்ன இருக்குது, 2, 0 மறுபடியும், 2, 0ன்றது இந்த புள்ளியில் வரும், இது உங்களுடைய 2, 0. அப்புறம் என்ன இருக்குது, 3, 1. மறுபடியும் 3, 1 இந்த புள்ளியில் வரும், இது 3, 1. அப்புறம் 4, 4. 4 இங்கே இருக்குது, 4 மீதி 4 இங்கே இருக்கும், இது 4, 4. அப்புறம் 5, 9. 5 இங்கே இருக்குது, 9 வந்து 10க்கு முன்னாடி நம்பரில் அந்த புள்ளிக்கு வரும், 5, 9. ரொம்ப கவனமாக இந்த படத்தை ட்ரா பண்ணுங்கள்.
ஸோ இப்படி வரும் முதல் கோடு. அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும், அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும், இங்கே வரும், இப்படி வரும், இப்படி போயிட்டு இங்கே தொட்டுட்டு இப்படி போய் இப்படி போய் இப்படி போவோம். சரியா, இதுதான் நம்மளுக்கான படம், நம்மளுக்கான கோடு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இந்த எக்ஸ் அச்சை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது, 2,0ல் மட்டும்தான் வெட்டுது. ஏன்னா அந்த 2ல் மட்டும்தான் எக்ஸோட மதிப்பு 0, எக்ஸோட மதிப்பு 2 ஆகிறப்ப ஒய்யோட மதிப்பு இங்கே மட்டும்தான் 0 இருக்கு. அப்போ ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. அப்போ இங்கே ஒரு மெய் சமான தீர்வு இருக்குன்னு அர்த்தம். ஒரு தீர்வு தான் இருக்குது, அது 4 மட்டும்தான் இருக்குது. இன்னொரு நம்பர் இருந்தால் தான் சமம் இல்லை சமமானு பார்க்க முடியும். அப்போ ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறனால என்ன எழுதுறோன்னா, இது ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்பரில் இருக்குது, 2 நம்பரில் சமமான மெய்யின் தீர்வு, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 2. ஓகேவா? கேள்வி தானே கேட்குறாங்க, அது என்ன மாதிரி தீர்வுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது, ஒரு இடத்துல வெட்டினோன்னா சமமான தீர்வு இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டு இடத்துல வெட்டுதுன்னா சமமற்ற தீர்வுன்னு அர்த்தம். எங்கேயுமே வெட்டினா அங்கே தீர்வே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கேள்வி இவ்வளோதான். இந்த போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.